ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. நம்மளுடைய ஹிந்து எபிக் ஸ்டோரிஸான ராமாயணம் அண்ட் மகாபாரதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே போனால் சொல்லப்பட வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கடல் அளவில் இருக்குது. அதிலிருந்து தான் இன்னைக்கு ஒரு குட்டி விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ராமாயணத்தில் ராமர் அவருடைய மனைவி தம்பியோட 14 வருஷம் எக்ஸைல் ஆகியிருப்பார். அதாவது அவர் நாட்டை விட்டு வெளியேறி வனவாசம் போயிருப்பார். அதே மாதிரி மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களும் அவங்களோட அம்மா மனைவியோட மொத்தம் 13 வருஷம், அதில் 12 வருஷம் வனவாசமும் கடைசி 13வது வருஷம் மட்டும் அஜ்ஞாதவாசமும் மேற்கொள்வாங்க. அதாவது அவங்கள யாருக்குமே அடையாளம் தெரியாதபடி தலைமறைவாக வாழ்றது. ஸோ ஏன் பர்டிகுலராக ராமர் 14 வருஷமும் பாண்டவர்கள் 13 வருஷமும் எக்ஸைல் ஆனாங்க? அது ஏன் 5, 10 இல்லை 20 வருஷமாகவோ இல்லாமல் குறிப்பிட்டு 14, 13 வருஷம்னு அவங்களுக்கு கட்டளை இடப்பட்டுச்சு? ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோங்க. ஹிந்துவிசம்ல யுகம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய சைக்கிளிக் டைம் பீரியடை யுகம்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி ஹிந்துவிசம்ல 4 யுகமாக பிரிக்கப்படுது. அதில் முதல்ல வர்றது கிருதாயுகம், அடுத்து த்ரேதாயுகம், 3வது துவாபர யுகம், அண்ட் கடைசியாக சொல்லப்படுறது நாம் இப்போ இருக்கிற கலியுகம். இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் லைஃப் ஸ்பேன் பீரியடாக அப்ராக்சிமேட்டாக 100 ஆண்டுகள் இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்குள்ளே இப்போ நம்ம டீட்டெயிலாக போக போகிறதில்ல. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இதில் ராமாயணம் நடந்ததாக சொல்லப்படுறது 2வதாக இருக்கிற த்ரேதாயுகமில், மகாபாரதம் அதுக்கப்புறம் வந்த துவாபர யுகமில் நடந்ததாக சொல்லப்படுது. இப்போ இருக்கிற மாதிரி லா ஆஃப் லேண்ட், லா ஆஃப் ப்ராப்பர்ட்டின்லாம் அந்த யுகங்கள்லேயும் சில விதிமுறைகள்லாம் இருந்துச்சு. இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, த்ரேதாயுகமில் ஒரு ராஜா 14 வருஷம் தன்னோட ராஜ்யத்தை துறந்து போயிட்டார்னா, அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் அவர் நாட்டுக்கு வந்தாலுமே கூட அவர் நாட்டை அவர் ஆள முடியாது. அவரோட பவரை அங்கேயே லாஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தன்னோட கிங்டம் மேலே எந்த ஒரு ஓனர்ஷிப்பையும் கிளைம் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால், 14 வருஷம் காண்டாக்டில் இல்லாத ஒரு ராஜா இறந்து போனதாக தான் அந்த பீரியடில் கன்சிடர் பண்ணுவாங்களாம். இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, 14 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நிற்கிறாங்கனாலும் அவங்க இறந்துட்டாதா தான் பார்க்கப்படுமாம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ராமருக்கு 14 வருஷம் வனவாசம் போகணுன்ற கட்டளை விதிக்கப்பட்டுச்சு. சிமிலர் டு திஸ் மகாபாரதத்திலையும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணாங்க. துரியோதனன் பாண்டவர்களை 13 வருஷம் அவங்க நாட்டை விட்டு வெளியேறணும்னு கட்டளை விதிச்சிருப்பாரு. அந்த துவாபர யுகம்ல 13 வருஷம் ஒரு ராஜா அந்த நாட்டில் இல்லாம வெளியேறிட்டாருன்னா, அகைன் வந்து தன்னோட கிங்டமை சொந்தம் கொண்டாட ரைட்ஸ் இல்லைன்றதுக்காக தான் போக சொல்லியிருப்பாங்க. ஸோ கிங்டமை எப்பயும் இவங்களே ஹோல்ட் பண்ணணும், அது அவங்க கையை விட்டு பெர்மனண்டா போயிடணும்ன்றதுக்காக தான் லா ஆஃப் லேண்டை இப்படி அப்ளை பண்ணி பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இயர்ஸை மென்ஷன் பண்ணி போக வச்சாங்க. சரி, லாஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் கிங்டமை எப்பயும் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. பட் அதுக்கப்புறமும் ராமாயணத்தில் ராமரும் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் நாட்டை ரூல் பண்ணத்தானே செஞ்சாங்க, அது எப்படின்னு ஒரு பெரிய டவுட் வரும். அதுக்கான விடை அடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. எப்பயும் சில் டவுட்டாக மூவ் ஆன் பண்ணலாம். டேக் கேர், டாட்டா.